அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஸ்டாலின் ஜெயலலிதா அம்மா அன்றைக்கு இருந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மா எடுக்கிற நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூங்குவாங்க, அமைச்சர்கள் தூங்க முடியாது. விடிய காலில் எழுந்திரிச்சோன்னா நம்ம பதவி இருக்குதா இல்லையான்னு அப்படி இருக்கணும். ஒரு தலைவர் தலைவர் தூங்காமல் இருக்கக்கூடாது, தலைவர் கீழே இருக்கிற அமைச்சர்கள் தூங்காமல் இருக்கணும். ஏன் கலைஞரே அந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணுவார். இப்போ திமுகவினுடைய இந்த இரண்டு ஆண்டுகள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? வெற்றி நினைக்கிறீங்களா, தோல்வி நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த இரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய தோல்வி தான். அமைச்சர் பொன்முடி பேசின பேச்சுக்களை பார்த்தோம். அதாவது பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு அடுத்தது வந்து அது ஓசின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் வந்து அனாவசியமாக வந்து உழுவுது. விரும்புகிறவங்க வந்து ஒரு அனுபவஸ்தர், மிக சீனியர் அவர், அதாவது கலைஞருக்கு இணையாக இருந்தவர் அவர். அப்பேற்பட்டவர் ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஸ்டாலின் முதலமைச்சரானவனே வார்த்தைகள் ஏன் தடுமாறி வருகிறது? பெண்களுக்கு 1000 ரூபா தரேன், நீங்கள் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகைன்னு கேட்டவுடனே இல்லை இப்போ தான் சில்லறை மாற்றிட்டு இருக்கிறோம் தரேன்ற. செந்தில் பாலாஜி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு வரும்போது அணிலும் ஒரு காரணம்ன்ட்டார். அனாவசியமாக பெண்களுக்கு அனைத்து பேருந்திலும் இலவச பயணம் சொல்லிட்டு நீங்கள் சாதா பஸ்ஸில் மட்டும் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி என்ன செய்தீங்க? இப்போது அனைத்து குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லிட்டு இப்போது அது வந்து வெறும் 1 கோடி பேருக்கு தான் கொடுக்க முடியும். இப்போ இது முரண்பாடுகளாக மொத்தம் இன்றைக்கி கல்வி கடன் எடுத்துக்கோங்க, கல்வி கடன் ரத்தே பண்ணல. ஆளும் கட்சி வந்துட்டு இவ்வளவு குளறுபடிகள் பண்ணுதுன்னா சரியாக எதிர்த்து கேட்க நம்மளுக்கு ஒரு சரியான எதிர்கட்சிகள் இல்லைன்னு தானே அர்த்தம். பார்த்தீங்கன்னா அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இந்த ரெண்டு கட்சியிலையுமே வந்துட்டு ஆட்சியிலையுமே ஸோ இந்த மணல் திருட்டு, இந்த மலைகளை சுரண்டுதல், இந்த மாதிரியான கனிமவள திருட்டுக்கு எப்போ தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது சார்? என்ன தான் தீர்வு இதுக்கு? இது மிகப்பெரிய மாஃபியா கும்பலாக இருக்குது. அது வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒன்று இருந்தாங்க, மொத்தத்தையும் கேன்சல் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு 4 அடிக்கு 4 அடி ஒரு கடை வைக்கிறதுக்கு கூட மாட்டுறீங்க, ஆனால் ஏக்கர் கணக்கில் அந்த கடலில் எங்கள் இடத்த எடுக்கிறீங்கன்னு போது அவங்களுக்கு அது பெரிய கேள்விக்குரிய, மனசில் வலியை ஏற்படுத்தும். இல்லை அது நினைக்கிறீங்க, அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஸ்டாலின். அதாவது இப்போ அது வந்து அவங்க எதிர்கட்சி எப்படி பார்த்தாலும் அது எதுனா சொல்லலாம். அவர் வந்து வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை, முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். அவர் தான் ஆக்ஷனை எடுக்கணும், அவர் வெளியிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து 97 பக்க அறிக்கையை கொண்டு போய் நம்ம 2020 வந்து கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க. அன்றைக்கி இருந்த பன்வாரிலால் புரோஹித்துக்கிட்ட கொடுத்தாங்க, 13 அமைச்சர்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்போது கிட்டத்தட்ட நிறைய அமைச்சர்கள் மேலே ரெய்டும் ஒரு 4-5 தடவை பண்ணிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் மேலே. இதற்கு மேலே அவர் வெளியிடுவார்னா அவரும் அண்ணாமலையாக மாறுறாரான்னு புரியல. அதனால் அவர் வெளியிடுறது இல்லை, அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். அவர் சர்வ அதிகாரத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் கையில் இருக்குது. அதனால் அவர் தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். டிவிஎஸ்சி அவர்கிட்ட தான் இருக்குது, நடவடிக்கை எடுக்கலாம் இருந்தால். ஆனால் வெளியிடுதுன்றது வெறும் அரசியலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதில் பெருசாக உண்மையே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அமைச்சரவை கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த அமைச்சரவை கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டதுன்றது வந்து நம்ம ஒரு அஜெண்டாவும் அவங்க சொல்லலை எதுக்காக கூட்டப்பட்டதுன்னு. நம்மளா யூகிச்சுக்கிட்டது ஊடகங்களில் வந்து செய்தினால இலாக்காக்கள் நிறைய மாற்றப்பட போகுது, அமைச்சர்கள் மாற்றம் இருக்கிறது அப்படிங்க. ஏன்னா தொடர்ந்து அமைச்சர்களை பற்றி புகார்கள் வந்துட்டே இருந்துச்சு. அதாவது அவர்கள் நடவடிக்கை சரியில்லை, மக்கள்கிட்ட அவருடைய பேச்சு சரியில்லைன்றது ஏற்கனவே கடந்த ஆண்டு அவர் சொன்னார். முதலமைச்சர் எனக்கு வந்து தூக்கமே வரல, உங்களால் எனக்கு தூக்கமே போயிடுச்சுன்னாரு. ஆனால் அதுக்கு பிறகும் அவங்களோட நடவடிக்கை தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, வினோத் பாபுன்ற ஒரு வீல் சேரில் விளையாடுறவர், அவர் கிரிக்கெட்டு தெருவில் விளையாடுவார் போல், அவர் வந்து நான் வந்து உலகக்கோப்பையை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தானியே ஜெயிச்சு உலகக்கோப்பையை நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நான் வந்து இந்திய வீல் சேர் கிரிக்கெட் சங்க தலைவர்
கிரிக்கெட் போட்டி தலைவர்னு சொல்லி அவர் ஏதோ லோக்கலில் ஏமாற்றியிருந்தா பரவாயில்ல, அமைச்சர் ராஜகண்ணப்பனை ஏமாற்றி அதற்கு பிறகு என்னென்னா நான் டி20 கோப்பை லண்டனில் போய் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட லட்சக்கணக்கில் எல்லோரும் பணம் பெற்று அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை போய் பார்த்து அதையும் மீறி முதலமைச்சரையும் போய் பார்த்துட்டார். பார்த்து கோப்பையும் காட்டி அது எந்த கடையில் வாங்கின கோப்பையோ தெரியல, அதையும் காமிச்சு எல்லா இடத்துலையும் ஊடகங்களை வந்துச்சு. இது எவ்வளோ பெரிய லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, உளவுத்துறை என்ன செய்கிறது, அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து, அப்போ இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை இவங்க கையில் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஆனால் ஆனால் இப்போ அந்த அமைச்சர் மேலேயோ யார் மேலேயோ ஏன் நடவடிக்கை இல்லை, அதாவது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா இல்லையா, எவ்வளோ பெரிய லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் வந்து கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை வந்து மாற்றம் செய்யப்பட வேண்டிய அரசாங்கமாக தான் இருக்குது. ஏனென்றால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடி பேசின பேச்சுக்களை பார்த்தோம், அதாவது பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் சொல்லிவிட்டு அடுத்தது வந்து அது ஓசின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் வந்து அனாவசியமாக வந்து உழுருது. அதே மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கவுன்சிலரை வந்து எந்திரிச்சு நிலமா நீ தாழ்த்தப்பட்டவங்க தானேன்றாரு. இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ துரைமுருகன் சமயத்தில் கூட பேசியிருக்காரு. இப்போ ரெண்டு நாள் முன்னாடி துரைமுருகன் வந்து ஒரு அனுபவஸ்தர், மிக சீனியர் அவர், அதாவது கலைஞருக்கு இணையாக இருந்தவர் அவர், அப்பேற்பட்டவர். ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஸ்டாலின் முதலமைச்சரானவனே வார்த்தைகள் ஏன் தடுமாறி வருகிறது? போன தடவை உள்ளாட்சி தேர்தலே வாணியம்பாடி தொகுதியில் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போதே பண்ணார், இந்த உள்ளாட்சி தொகுதியில் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னா நாங்கள் ஆளுங்கட்சி, அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களை நாங்கள் புறக்கணிச்சிருவோம், நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள்னு எச்சரிக்கை விடுத்து பேசினார். அதுக்கடுத்து என்ன சொன்னார், ஒரு கூட்டத்தில் கேட்குறாங்க வேலூரில் இந்த மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபா தரேன் நீங்கள் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகைன்னு கேட்டோடனே, இல்லை இப்போ தான் சில்லறை மாற்றிட்டு இருக்கிறோம் தரேன்றார். அடுத்து ஒரு சகோதரி கேட்கும்போது, ஒரு பெண்ணுக்கு இளம் பெண் கேட்கும்போது, உனக்கும் 1000 ரூபா இருக்குது உங்கள் அம்மாவுக்கும் 1000 ரூபா இருக்குதுன்றார். அதாவது ஒரு அனாவசியமான பேச்சு மக்களை பார்த்து, அதை லூஸ் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி அனாவசியமான பேச்சு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் அவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி 1000 ரூபா பெண்களுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அந்த 1000 ரூபா நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்க தேவையில்ல, அவர் வாங்குகிற சம்பளத்தை அவர் எங்கே சாப்பிடணுமோ அதை சாப்பிடுவாருன்றார். மறைமுகமாக குடிய சொல்கிற மாதிரி சொல்கிறார், அது அவர்கிட்ட நீங்கள் கேட்க தேவையில்ல, அவர் அதுக்கு சம்பளத்தை கொண்டு போய் எங்கே சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு வருவார் வீட்டுக்குன்றார். அதுமாதிரி உங்கள் பெண்களுக்கும் கொடுக்குறோம், உங்கள் பொண்ணுங்களுக்கும் கொடுக்குறோம், உங்கள் மகள்களுக்கும் கொடுக்குறோம், அந்த 1000 ரூபாய் நீ வாங்கினா நீ அம்மாட்டெலாம் காசு வாங்க தேவலம்மா, நீ சினிமாவுக்கு பசங்க கூட போகிறதா போகலாம் நீ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ செல்ஃபோன் வாங்கி வச்சுட்டு யார்கிட்ட பேசுனாலும் நீ பேசிக்கலாம், இஷ்டத்துக்கு பேசிக்கலாம், ரகசியமாக பேசிக்கலாம். இப்படியெல்லாம் பேசுறது வந்து ஒரு தலைவருக்கு தகுதியாக இருக்குமா? இது அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு மக்களுடைய உணர்வே புரிஞ்சிக்காமல் இவங்க பேசுகிற பேச்சுக்கள் தொடர்ந்து. அதுமாதிரி இப்போ KN Nair எடுத்துக்கிட்டிங்கன்னா மேயரை சொன்னார், ஏம்மா ஒன்று தான் கூப்பிட்றாங்க நீ பேசுமா நீ பேசுமா, அதாவது மகள் தந்தைன்ற ஸ்தானத்தில் கூட இருக்கலாம், ஆனால் பொது வெளியில் வரும்போது ஒரு மேயர்ன்றது வணக்கத்திற்கு ஒரு மேயர், ஒரு நகராட்சியோடு அவங்க தந்தை இல்லை தாயின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அந்த மரியாதையோடு பேசணும், அது தெரில. அதே மாதிரி ராஜகண்ணப்பன் பேசும்போது ஒரு சமுதாயத்தை வந்து சமுதாய அதிகாரியை வந்து கீழ்த்தனமாக பேசினார்னு சொல்லி தான் அவருக்கு இலாக்காவே மாற்றப்பட்டது. இது போல் தொடர்ந்து அதே மாதிரி செந்தில் பாலாஜி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு நேரம் பார்த்திங்கன்னா மின்வெட்டு வரும்போது அணிலும் ஒரு காரணம்ன்ட்டார் அனாவசியமாக. இப்போ என்ன சொன்னார், அதே மாதிரி திருமண மண்டபத்தில் குடிக்கு வந்து விசேஷ அனுமதி கொடுப்போம்ன்று ஜிஓவே போட்டுட்டு அந்த ஜிஓவே தெரியாமல் அவர் பெரிய அறிக்கை எக்ஸ்பிளேஷன் கொடுக்குமா என்ன சொல்கிறாரு, நாங்கள் திருமண மண்டபத்தெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் ஜிஓவில் அது இருக்குது. அப்படி இது போல் என்னென்னா லூஸ் ஸ்டாக்ஸு தொடர்ந்து மாறி 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 வரும்பொழுது என்னென்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி வரும். இவங்க தேர்தல் வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் இஷ்டத்துக்கு கொடுத்தாச்சு, அதை நிறைவேற்றுறதே இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து உச்சத்தில் வச்ச மாதிரி நம்ம பிடிஆர், நம்ம நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவராஜன் வந்த ஆடியோ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மோசமான ஆடியோவாக இருக்குது. அது தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களையே, அதாவது இவர் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஆள், ஒரு நேர்மையானவர்னு பேர் எடுத்துரு இந்த கட்சியில், அவர் வாயிலேருந்து இந்த வார்த்தைகள் வருது அப்படின் போது அதை வந்து எல்லாருமே நினைப்பாங்களா இல்லையா? இந்தமாதிரி உதயநிதியை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல வந்து ஜெயலலிதா ஒரு ஆட்சியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி கேம்பஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டாலின் வந்து எந்த இடத்துல ஒரு அமைச்சரவையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல குளறுபடி பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னென்னா அவர் பண்ண தப்பு என்னென்னா அவர் வந்து போன முறை வந்து அந்த கூட்டத்தில் சொன்னார், அதற்கு முன்னாடி போலீஸ் மாநாடு நடத்துனாங்க,
அந்த போலீஸ் மாநாட்டில் வந்து மாவட்ட கலெக்டர்கள்லாம் அட்டன் பண்ணாங்க, ப்ளஸ்ஸு போலீஸ் துறையை சேர்ந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்தாங்க. அதில் என்ன சொன்னார்னா, கஞ்சா 2O பற்றி பேசினார். பேசிட்டு எல்லாம் சொன்னார், நான் வந்து ரொம்ப கனிவாக இருக்க மாட்டேன், நான் நினச்சா சர்வாதிகாரியாக கூட மாறுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்துதில் அதிகாரிகளிடத்துல இருக்கணும், தன்னுடைய கட்சிக்காரர்கிட்டையும் எடுத்துக்கணும், அதை செய்யலை. செய்யாமல் என்ன செய்கிறாருன்னா, இவங்களுடைய ஊழியர் கூட்டத்தில் வந்து உருக்கமாக பேசுகிறார். இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களே இந்த மாதிரி வரம்பு மாரி பேசிட்டா, நான் காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி யார் என்ன பேசியிருக்காங்களோ தெரியலையேன்ற பயத்தோடையே எந்திரிக்க வேண்டியதாகுது, இரவெல்லாம் என்னோடய தூக்கம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. ஒழிய ஒரு அமைச்சர் மேலே கூட நடவடிக்கை எடுக்கலை. சரி, அமைச்சருக்கு மேலே விடுங்க, எல்லாருமே அப்பா கூட இருந்த அமைச்சர்கள் நீங்கள் சொல்லுவீங்க. சரி, உங்களுடைய தொண்டர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? ஒரு குஷ்புவை பற்றியோ இல்லைன்னா நம்ம கௌதமி பற்றியோ ஒருவர் வந்து சைதை சாதிக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேசின பேச்சுக்கள் எவ்வளோ பெரிய பேச்சுக்கள். மேடையில் வந்து யார் இருந்தா அப்போது? மனோ தங்கராஜ் இருக்கார், அமைச்சர். அந்த மேடையில் பேசின பேச்சுக்கு அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளியிருக்கணும்ல, அதை செய்யல. அந்த நேரத்தில் தற்காலிக நீக்கம் செய்தார். அதே மாதிரி கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன், ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ரஜினி ஆதரவாளர், நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின பேச்சுக்கள் என்னென்னா, நம்ம கவர்னரை பற்றி அவ்வளவு கீழ்த்தரமாக பேசினார் அவங்க கட்சியில். அவர் மேலே வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம குளத்தூரில் கோயம்பேடு கிட்ட டிசம்பர் 31 பேராசிரியர் அன்பரனுடைய 100th விழா கொண்டாட்டம், அந்த மேடையில் கனிமொழி அம்மா இருக்கிறாங்க, ப்ளஸ் நம்ம தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் 2 இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 நம்ம மகளிரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அந்த மேடையை முடித்த உடனே 2 இளைஞரணியை சேர்ந்தவர்கள் ஒரு பெண் காவலர்கிட்ட தகராத முறையில் நடந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல வரம்பு மீன் நடக்கும்போது அவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது. அந்த நடவடிக்கை கூட 3 தாமதமாக 3rd தான் எல்லாரும் எதிர்கட்சி முதற்கொண்டு எல்லாரும் சொன்ன பிறகு எஃப்ஐஆர் பதிவு பண்ண போனது. அதுதான் இப்போ இந்த லேப்ஸ் தான். அதாவது மேல்மட்டத்தில் விடுங்க, கீழ்மட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா மேல்மட்டம் பயப்படும். இந்த கீழ்மட்டத்திலே நடவடிக்கை எடுக்க ஏன் அவர் தயங்கினார் அப்படின்றது தான் புரியல. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் முடியும். ஒரு மூத்த அமைச்சர்களை பார்த்து அவர் பயப்படுறாருன்னு வச்சுக்கலாமா? இறக்கப்படுறாரா இல்லை பயப்படுறாரா என்னமே புரியல. ஏன்னா நம்ம வாரிசு அரசியலை பற்றி பேசுவோம். வாரிசு அரசியலில் இப்போ நிறையா வகையாகிச்சு, இந்தியாவில் உலக அளவிலேயே வந்து வாரிசு அரசியலில் இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு மறைந்த பிறகு ஒரு மகனோ மகளோ அல்லது பேரனோ வர்றது ஒரு இயற்கை. இருக்கும் பொழுதே கொண்டு வந்து முன்னணியில் உட்கார வைக்கிறதுன்றது அந்த வாரிசு அரசியல் வரும்பொழுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பட்டி தொட்டி எல்லாமே வாரிசு அரசியலை கொண்டு வந்து அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. அது அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுறதுக்காக அவர் தன் மகனுக்காக என்ன செய்கிறாரு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாரிசு அரசியலை கொண்டு வர்றார். ஒரு எம்எல்ஏவாக அவருடைய மகன் வந்து வாரிசு, ஒரு எம்பியாக அவருடைய மகன் வாரிசு, ஒரு அமைச்சராக அவருடைய மகன் எம்பி, அவருடைய மகன் எம்எல்ஏ, இப்படி கொண்டு வந்து அங்கங்கே ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி உட்கார வச்சிட்டா, அதனால் இவர் நடவடிக்கை எடுக்க ஒரு தயக்கமாக இருக்குது. இவர் நடவடிக்கை எடுத்தார்னா அந்த பேர், நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மா அன்றைக்கு இருந்தாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா எடுக்கிற நடவடிக்கை பார்த்திங்கன்னா, அவங்க வந்து தூங்குவாங்க, அமைச்சர்கள் தூங்க முடியாது. விடிய காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம பதவி இருக்குதா இல்லையான்னு அப்படி இருக்கணும். ஒரு தலைவர் தூங்காமல் இருக்கக்கூடாது. தலைவர் கீழே இருக்கிற அமைச்சர்கள் தூங்காமல் இருக்கணும். ஏன், கலைஞரே அந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணுவார். கலைஞரே எல்லாருக்கும் பேட்டி கொடுப்பாரு. காலைல 4-5 எழுந்திரிச்சிட்டாருன்னா அவர் அமைச்சர்கள் வந்து அவரை பார்த்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்பார், முரசொலி இன்றைக்கி படிச்சிங்களா, இன்றைக்கி நீங்கள் செய்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு கேட்பார். அதையும் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கலைஞர் வந்து சொல்லுவார், என்னுடைய மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களோ முரசொலி படிக்காமல் வருவாங்க, நான் கூப்பிட்டேன்னா அதுக்காக படிச்சுட்டு வருவாங்க. அன்றைக்கி நான் என்ன செய்வேன்னா, நேற்று முரசொலி படித்தா நான் அவங்ககிட்ட கேட்பேன். அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் கலைஞர். அப்போ அவர் மகன் எந்த அளவுக்கு இருக்கணும்? அதுதான், எங்கே மென்மையாக போகணுமோ அங்கே மென்மையாக போகணும், எங்கே இரும்பு கரம் கொண்டு. ஆனால் இதே வந்து மாற்று கட்சிக்காரன் மேலேயோ இல்லை சமூக ஊடகங்களில் ஒரு கருத்தை வந்து ஒரு மீம்ஸ் போடுற ஆள் மேலேயோ எவ்வளவு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த நடவடிக்கை எப்படி? அப்போது இன்றைக்கு இப்போ ஒரு பத்திரிகை மேலேயே நடவடிக்கை எடுத்தாங்கல்ல ஒரு சாதாரண விஷயத்துக்கு. அப்போ அங்கே மட்டும் நீங்கள் இரும்பு கரம் கொண்டு சர்வாதிகாரியாக இருக்கிறீங்க, உங்கள் கட்சிக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ கூட எத்தனை நீங்கள் 12 வேலை திட்டம் சொல்லிட்டு அது மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த 12 வேலை திட்டம் கொண்டு வரும்போது சபையில் வந்து முதலமைச்சர் கிடையாது,
முதலமைச்சர் வெளியே போயிட்டார். அப்போது சரி கொண்டு வந்துட்டான், அது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்குமா? 100%க்கு 100% தெரியாமல் நடக்காது. இதை ஏன் கொண்டு வந்தாங்க? அது ரொம்ப முக்கியம். மக்கள் விரோத ஒரு சட்டம், அதை எதற்கு கொண்டு வரணும், எதற்கு 2 நாளில் 3 நாளில் அதை வாபஸ் வாங்கணும், இது மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது இல்லையா? இது போல் என்னென்னா மிகப்பெரிய தோல்விகள் ஏற்கனவே என்ன செய்யணும், அனைவருக்கும் இலவச பேருந்து, பெண்களுக்கு அனைத்து பேருந்திலும் இலவச பயணம் சொல்லிவிட்டு நீங்கள் சாதா பஸ்ஸில் மட்டும் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி என்ன செய்தீங்க, இப்போது அனைத்து குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லிவிட்டு இப்போது அது வந்து வெறும் 1 கோடி பேருக்கு தான் கொடுக்க முடியுன்றீங்க. இப்போ இது முரண்பாடுகளாக மொத்தம் இன்றைக்கி கல்வி கடன் எடுத்துக்குவாங்க, கல்வி கடன் ரத்தே பண்ணல, இன்றைக்கி வரைக்கும் ரத்து பண்ணலை. அந்த 2 வருஷம் அந்த மாணவர்களோட பணம் ஒவ்வொரு தடவையும் 1 லட்சம் 2 லட்சம் அவங்களுக்கு கடன் ஆயிடுச்சு. கல்விக் கடன் ரத்துன்னு என் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தீங்க, இன்றைக்கு வரைக்கும் ரத்து பண்ணல. நீட் எக்ஸாமும் அதே மாதிரி நீட்டு 160வது தேர்தல் வாக்குறுதி, நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு. ஆனால் உங்கள் பேச்சில் என்ன இருந்துச்சுன்னா, அன்றைக்கி உதயநிதி சொல்கிறாருன்னா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தான் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா மகன் போது அந்த முக்கியத்துவம் அதை நம்புவாங்க. அவர் என்ன சொன்னார், அந்த ரகசியம் என் பாக்கெட்லேயே இருக்குது, அது எப்படி அது இப்போ வெளியே சொன்னால் இவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க, அது நாங்கள் வந்த உடனே செய்வோம் அப்படின்னாரு. பெண்களுக்கு அதே மாதிரி தான், 5,000 நகைக்கு தள்ளுபடி. மேடையில் பேசும்போது பிரச்சாரத்தை அப்போ சொன்னார், வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா போங்க உடனே கொண்டு போய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வச்சுருங்க, நாங்கள் வந்த உடனே ஆட்சி உடனே ரத்து பண்ணிவிடுவோம். ஆனால் 45 லட்சம் பேர் வந்து அதை நம்பி கொண்டு போய் நகையை அடக்க வச்சாங்க. 13 லட்சம் பேருக்கு மட்டும்தான் திருப்பி கொடுக்கப்பட்டது, 35 லட்சம் பேருக்கு வந்து புறக்கணிக்கப்பட்டது. அதில் வந்து சிலர் வந்து ஃப்ராடாக கூட இருக்கலாம், 1-2 வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு மீதி பேருக்கு கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் சொன்னதை நம்பி தான் இருக்குதோ இல்லையா அவங்க கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு, இன்றைக்கு மூழ்கி போயிடுச்சு இல்லை. இதெல்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டோடைய ஆட்சிக்கு வந்துட்டு கவர்னருடைய செயல்பாடுகள் வந்து முட்டுக்கட்டையாக கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு அவருடைய மசோதாக்களை வந்து ரொம்ப டிலே பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட திமுக அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய நிலம் இருக்கு இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மசோதாக்கள் வந்து கவர்னர்ன்றது எந்த காலத்திலையும் ஒரு தேசிய கட்சியிலேருந்து வர்றவங்க ரெப்ரசன்டேட்டிவ். ஏன்னா இன்டகிரேட்டட் பார்ட் இந்தியா, இந்தியான்றது ஒரு ஒரே நாடுன் போது மாநில உரிமைகள் இருக்கும்போது அவங்க சார்பாக ஒரு பிரதிநிதி இங்கே இருப்பார். அதுதான் அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசன சட்டத்திலே இருக்குது. ஆனால் அவரோட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆளுங்கட்சி சார்பாக வரும்பொழுது இந்த மாதிரி சில அரசியல் வேலைகளை கவர்னர்கள் செய்கிறாங்க இல்லைன்னு சொன்னேன். அது காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. சில மசோதாக்கள் வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத மசோதாக்களாக இருக்கும், அதை திருப்பி அனுப்பாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க. சில நேரம் என்னென்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு கிடைக்கிற மசோதாவாக இருக்கும், இந்த மசோதா கட்சி தான் இந்த கட்சிக்கு பேர் வந்துடுமே அப்படின்ற விஷயமும் இருக்கும், அதையும் வாலண்டியராக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த அரசியல் சாசனத்தில் அவங்களுக்கு இடம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் பேரஞ்சர் அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் 18 வருஷம் மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு கூட கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்க மத்தியில். இவங்க நினச்சிருந்தா எப்பயோ அந்த அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து அதை மாற்றி இருக்க முடியும். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன செய்கிறாங்க, எப்பயோ இருந்த பர்னாலா அவர் எனக்கு வேணும்னு போன தடவை கூப்பிட்டு வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்க பர்னாலா. அதனால் இவங்களுக்கு தேவை போது கவர்னர் வந்து நல்லவராக தெரிகிறாரு, இவங்களுக்கு தேவையில்லைன்னு போது கவர்னர் விரோதமாக தெரிகிறாரு. ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது ஒன்று, நீங்கள் கவர்னரை தான் மாற்ற முடியாது, கவர்னர் வேணான்னு ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கால நிர்ணயம் நியமிச்சிருக்கலாம்ல, கவர்னர் வந்து ஒரு மசோதாவை இவ்வளோ காலத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா சாங்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம்ல, அதை கூட இவங்க செய்யல. 18 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, வாஜ்பாய் கூட ஆட்சியில் இருந்தாங்க, விபி சிங் கூட ஆட்சியில் இருந்தாங்க, தேவகவுடா குஜரால் கூட ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ கடைசியாக நம்ம மன்மோகன் சிங் பீரியடில் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அப்போ எப்போவுமே இவங்க கொண்டு வரல. ஆனால் குறை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, நடைமுறையில் கவர்னர் செய்கிறது தவறாக இருக்குது, நம்ம ஒத்துக்கலாம். எல்லா பக்கமும் வந்து கவர்னர்கள் சில நேரம் வந்து இந்த மாதிரி அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட அதிகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுது, ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் தான் சொல்லுது. இல்லையா சுப்ரீம் கோர்ட்டும் கால நிர்ணயம் பண்ணல, ஏன்னா அரசியல் சாசன சட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது. அதனால் என்னென்னா, இவங்க ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்பொழுது இவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றணும்னா அந்த கூட்டாட்சி தத்துவத்தில் அங்கே நிறைவேற்றி இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே சார், இப்போ திமுகவினுடைய இந்த 2 ஆண்டுகள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க சார், வெற்றி நினைக்கிறீங்களா தோல்வி நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய தோல்வி தான். நான் என்ன நினச்சேன், 10 வருஷம் இவங்க ஆட்சியில் இல்லை,
இரண்டாவது புதிய தலைமை, கலைஞர் இல்லை. புதிய தலைமையின் போது ஏற்கனவே 50 ஆண்டுகால அனுபவம் இருக்குது நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்போது ஆட்சி மிகச்சிறந்தானதாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் என்னென்ன இவங்க 5 வருடத்தில் கிடைக்க வேண்டிய அதிருப்தி 2 வருஷத்திலே இந்த ஆட்சிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது தான். காரணம் என்னென்னா எல்லாத்துலேயும் முரண்பாடு. இப்போது 221வது தேர்தல் வாக்குறுதி இவங்க கொடுத்தது வந்து மாதம் 1 முறை மின் கட்டணம். அது எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க? எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க, நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க, நானும் எதிர்பார்த்துருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் அமுல்படுத்தலை, 2 வருஷம் ஆச்சு. 231வது வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா சோலார் மின்சக்தியும் அதே மாதிரி காற்றாலை மின்சக்தி மூலமாகவும் 20,000 மெகாவாட் மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி செய்து மின் கட்டணத்தை குறைப்போம்னு கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதியில். 231ல் மின் கட்டணத்தை குறைப்போம்னு கொடுத்துட்டு இன்றைக்கி மின்சாரத்தை 100லேருந்து 150 மடங்கு உயர்த்தி வச்சிங்கன்னா மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? 487வது வாக்குறுதி இவங்க கொடுத்தது, 487, என்ன கொடுத்தாங்க? சொத்து வரியை உயர்த்த மாட்டோம். இவங்களா கொடுத்த வாக்குறுதி, நம்ம கேட்கல, நம்ம உயர்த்தக்கூடாதுன்னு நம்ம கண்டிஷன் போடல, இவங்க கொடுத்த வாக்குறுதி. 487ல் இவங்க கொடுத்தது வந்து இந்த மாதிரி கொரோனா காலம் முடிந்து மக்களுடைய நிலை வந்து சராசரியாக வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு அதையும் 150% உயர்த்திங்க. சொத்து வரி உயர்த்தினதாவது குடிநீர் வரியும் சாக்கடை வரியும் அதுவும் உயர்த்தப்பட்டு விட்டது. அப்போ இதுதான் மக்களுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பாலில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், பச்சை பால் 12 ரூபா உயர்த்திட்டீங்க, 12 ரூபா உயர்த்திட்டு கொள்முதலில் 3 ரூபா தான் கூட சேர்த்து கொடுத்துருக்கீங்க. 80% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரே சார். நான் என்ன சொல்கிறேன், 80% வாக்குறுதி வேணாம், 20% வாக்குறுதியில் அந்த நம்பர் வாரியாக போட்டு கொடுங்கன்றான். நீங்கள் நம்பர் வாரியாக போட்டு கொடுங்க. இதுமாதிரி இப்போ நான் சொல்கிறேன்னே, இப்போ 188வது வாக்குறுதி அவர் கொடுத்தது, நீங்கள் படித்து பாருங்கள் தெரியும். 188வது வாக்குறுதி, 75,000 பேருக்கு வேலை கொடுப்பேன், எங்கே கொடுப்பேன்னு சொல்கிறார் இவர். 75,000 பேருக்கு நீர்நிலைகளை பாதுகாப்பதுக்காக, தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகள் ஆறு ஏரி குளம் குட்டைகளை பாதுகாப்பதுக்காகவும் பராமரிப்பதற்காகவும் 75,000 இளைஞர்களே நாங்கள் வேலைக்கு எடுப்போம், அதில் 30,000 பேர் பெண்கள்னார். 189வது வாக்குறுதி, நெடுஞ்சாலைத்துறையிலையும் பாலங்களையும் பாதுகாக்கிறதுக்காக, சாலைகளையும் பாலங்களையும் பாதுகாக்கிறதுக்காக 75,000 பேர் வேலைக்கு எடுப்பேன், அதில் 30,000 பேர் வந்து பெண்களாக எடுப்பேன்னு சொன்னார். சரி, இது வேணாம், நம்ம இது ஆன்மீகத்துறையில் அறங்காவலர் துறையில் வந்து கோயில்களையும் கோயில் சொத்துக்களையும் பராமரிப்புக்காக 30,000 பேரை வேலைக்கு, இளைஞர்களை வேலைக்கு எடுப்பேன்னாரு. களப்பணியாளர்களை ஒரு 30,000 பேர் வேலைக்கு எடுப்பேன்னாரு. இதெல்லாம் எங்கே நிறைவேற்றிருக்காரு? அதே மாதிரி 356வது வாக்குறுதி, ஆர்டிகல் 356னா டிஎம்கேவால் மறக்கவே முடியாது. ஏன்னா அரசியல் சாசன சட்டத்தில் வந்து 1 முறைக்கு 2 முறை அவர்கள் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது கவர்னரால் இந்த 356 பயன்படுத்தி. இவங்க வாக்குறுதியில் 356வது வாக்குறுதியாக என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதாவது தற்காலிகமாக வேலை செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், அவங்க லேப் டெக்னீஷியன், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நிரந்தரமாக பணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கல. கொரோனாவில் வேலை செய்தவங்களும் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கிறாங்க. உயிரை கூட அவங்க மதிக்காமல் தன் குடும்பத்தையும் பார்க்காம வந்து அந்த கொரோனா காலத்தில் வந்து வேலை செய்த அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியருக்கும் உடனடியாக நிரந்தர பணி கொடுக்குமா? கொடுக்கல. அம்மா மினி கிளினிக்கில் 2,000 பேரை வேலைக்கு எடுத்தாங்க. அப்போது அத்தனை பேருக்கும் இன்றைக்கு வேலை இல்லை. அங்கொன்று இங்கொன்றுமா ஏதோ 1-2 போடுறாங்க. இது இது இதுதான் முரண்பாடு மொத்த உருவமாகுது. அதே மாதிரி என்ன சொன்னாங்க, நாங்கள் அந்நிய முதலீடை வந்து சில்லறை வர்த்தகத்தில் அனுமதிக்க மாட்டோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இவர் துபாய் போயிட்டு வந்து லூலு மால்லேருந்து பெரிய லூலு மால் இங்கே கொண்டு வந்து பன்னாட்டு நிறுவனத்தை சில்லறை வர்த்தகத்தில் கொண்டு வர்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து மாற்றமாக தானே இருக்குது மக்கள். ஆனால் பெருவாரியான மக்கள் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? அதாவது வாழ்க்கையோட விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க. இப்போது நம்ம மூத்தவர்களுக்கு 1,000 ரூபாய் மாத உதவித்தொகையில் முதியோருக்கு 1,500 ஆக்குறேன்னர்ல, அதுக்கு என்ன பெரிய பட்ஜெட்டு தேவையாக இருக்குது? அது 1,500 ஆக்கியிருக்குங்கள, அவங்கள எத்தனை பேர் இன்றைக்கி உயிரோடு இருப்பாங்க இந்த 2 வருஷத்தில்? முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அவங்களுக்கு கொடுக்கல, மற்ற பிரதிநிதிக்கு கொடுங்க, இதை வந்து கொடுக்கணும்ல. 1,000 ரூபாய் 1,500 ஆக்கியிருக்கணும்ல, அதில் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க? 700,000 பேர் அதில் வந்து கழிக்கப்பட்டு விட்டார்கள், கொடுக்கல இன்றைக்கு. இப்போ இது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குது, இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவோன்னு இவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாச்சு. பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்துட்டாங்களா? இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரல. இப்போ இதெல்லாம் மொத்தமாக இருக்குதுல்ல, மக்கள் இதெல்லாம் மனசில் இருக்கும்ல. அதனால் ஒவ்வொன்று இவங்க நீங்கள் சொன்னது 80% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், 80% வேணாம், நீங்கள் 50% கூட இந்தந்த நம்பரை போட்டு இந்தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்னு சொல்லுங்கள், நாங்கள் கைத்தட்டி வரவே இருக்கிறோம். அதை
மொத்தம் பொதுவாக நீங்கள் 80% நிறைவேற்றிட்டேன்னு சொன்னீங்கன்னா நம்மளால் எத்தனையோ வாக்குறுதிகள் சொல்ல முடியுமா? நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதி எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் ஆட்டோவுக்கு மானியம் கொடுப்பேன், நீங்கள் ஆட்டோ வாங்குறவங்களுக்கு 10,000 ரூபாய் மானியம் கொடுப்பேன்றீங்க. அதே மாதிரி 5 ஏக்கரோ 10 ஏக்கருக்குள்ளே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பம்ப் செட்டு வாங்கினா அவங்களுக்கு 10,000 ரூபாய் மானியம் கொடுப்போம். நீங்கள் இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் இப்போ இதெல்லாம் கேள்விக்குறி இருக்கிறதுல நிறைய இருக்குது. அந்த மாதிரி இந்த அரசாங்கம் எதையுமே செய்யலை அப்படின்றது தான். ஏன் தெரியுமா? தேர்தல் வாக்குறுதி எக்கச்சக்கமாக இவங்க கொடுத்துட்டாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் கூட இன்றைக்கு அது சொல்லியிருந்துச்சு. இலவசங்கள் வந்து தேர்தலுக்காக இலவசங்கள்னு சொல்கிறது ஒரு கட்டத்தில் என்ன போய் நிற்கணும்னா அது லஞ்சமாக போய் நின்றுடும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு இருக்காது. இப்போ பிஜேபியை கூட நம்ம விமர்சிப்போம். பிஜேபி வந்து இலவசங்கள் வேண்டாம்னு சுப்ரீம் கோர்ட்டில் கூட சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இலவசங்கள் அறிவிச்சுருக்கிறான், அவங்களும் போட்டி போட்டுரு. அதே கர்நாடக எலெக்ஷனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாலின் அறிவித்த அந்த 1,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குற அதே மாதிரி திட்டத்தை வந்து 2,000 ரூபாயாக கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தேசிய லெவலில் வந்து ஒரு முற்போக்கான அறிவிப்பாக தானே நம்ம பார்க்கணும். இது நம்ம தமிழ்நாட்டினுடைய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேசிய கட்சிகளும் அதை எடுத்து வழிநடத்துகிற மாதிரி தானே இருக்குது. இல்லை, முற்போக்கான அறிவின்றதை விட ஒரு விமர்சகராக நீங்களும் நானும் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக கரிபிய அட்டாவும்னு சொல்கிறோம். வறுமையை ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு வறுமையை எங்கே ஒழிச்சிருக்கிறோம்? அப்போது அந்த மாதம் 1,000 ரூபாய்க்கும் 2,000 ரூபாய்க்கும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நிலைமையை நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோன்னா அப்போ நம்ம வறுமையை ஒழிச்சா இருக்கிறோம். இது எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடும்? அதுதான் இப்போ 1,000, 2,000 ஆகும், 2,000, 4,000 ஆகும், 4,000, 8,000 ஆகும். யார்கிட்டேருந்து எடுத்து யார்கிட்ட கொடுப்பாங்க? நம்மகிட்டேருந்தே எடுத்து நம்மளுக்கே கொடுக்குறது தானே. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வறுமையில் பசியில் இருக்கிறாரா, அவனுக்கு எவ்வளோ காலம் நீங்கள் மீனை கொடுத்து கொடுத்து நிற்பீங்க? இந்தா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு மீன் வச்சுக்கோ, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மீன் வச்சுக்கோ, அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் மீன் கொடுக்காதீங்க அவனுக்கு. அவனுக்கு வந்து ஒரு சின்ன தோணியை கொடுங்க, ஒரு தூண்டியில் கொடுங்க, கையில் வந்து ஒரு போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு இது கொடுங்க, துடுப்பை கொடுங்க. அந்த துடுப்பை எப்படி போடணும்னு அவனுக்கு கற்றுக் கொடுங்க. அதற்கு மேலே வந்து ஒரு ஜாக்கெட், ஃப்ளோட்டிங் ஜாக்கெட்டை கொடுங்க, மிதவை இது சட்டையை கொடுங்க. அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க. இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தா அவனே மீனை பிடிச்சிக்குவான். நீ எவ்வளவு காலம் மீனையே கொடுத்து அவனை ஏமாற்றிட்டு இருப்பீங்க ஓட்டுக்காக? இதுதானே இப்போ பிரச்சனை. இன்றைக்கு அதுதான் நடந்தது. நாங்கள் என்ன சொல்கிறேன், ஆக்கப்பூர்வமான விஷயம்னா இத்தனை பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லுங்கள். அதாவது அடிப்படை தேவை. ஆளும் கட்சி வந்துட்டு இவ்வளவு குளறுபடிகள் பண்ணுதுன்னா சரியா எதிர்த்து கேட்க நம்மளுக்கு ஒரு சரியான எதிர்கட்சிகள் இல்லைன்னு தானே அர்த்தம்? இல்லை, அது காரணம் என்னன்னா எதிர்கட்சிகள் இருக்கும்பொழுது எப்படின்னா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா அம்மையாக மறைஞ்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கட்சிக்கு வந்து காம்ப்ரமைஸுக்காக என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவுக்கு இரட்டை தலைமை, ஒரு சமரசத்துக்காகத்தான் இரட்டை தலைமை இருந்துச்சு. அந்த இரட்டை தலைமை இருக்கும்பொழுது நிறைய விஷயங்களை உடனடியாக வந்து முன்னேற்று கொண்டு செல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒருத்தர் ஒரு செட்டை வந்து வெளியேற்றிய பிறகு அதற்கு பிறகு நீதிமன்ற போராட்டம், தேர்தல் கமிஷன் போராட்டம், அதேமாதிரி எதிர்கட்சிகளின் போராட்டம், அதை எதிர்கட்சிகள் பயன்படுத்துகிறது, அதை போராட்டம், ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அந்த வீக்னஸை, அந்த போராட்டம், இந்த போராட்டத்தெல்லாம் அவங்க மீண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் அவங்க வந்து எப்படின்னா எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு பக்கம் எதிர்க்குது இல்லைன்னு சொல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 75 மாவட்டங்கள்லேயும் மின்சார கட்டணத்துக்கு உயர்வுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, சொத்து வரி உயர்வுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பால் முகவர்களுக்கு போராட்டம் பண்ணாங்க. ஏன் இந்த பொங்கல் பரிசு தொகையில் கரும்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணி விவசாயிகளை நான் ஒன்று கூட்டுவோன்னு சொன்ன பிறகு அப்புறம் கரும்பும் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்னென்னா நம்ம ஊடகங்கள் பரவலாக என்னென்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து விமர்சிக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு பரவலாக பெருசாக வரலை. காரணம் என்னென்னா ஆட்சிக்கு வந்து 2 வருஷம்தான் ஆகுது, நம்ம பார்ப்போம் அப்படின்றத விதத்தில் கூட ஊடகங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இது வந்து வெளியரங்கமாக பெருசாக எதிர்ப்பு வந்து வெளியரங்கம் தெரிய மாட்டேன் தோழிய, ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இந்த ரெண்டு கட்சியிலையுமே வந்துட்டு ஆட்சியிலையுமே கனிம வளக்கொள்ளை வந்துட்டு அதிகமாக தான் இருந்தது. ஸோ இந்த மணல் திருட்டு, இந்த மலைகளை சுரண்டுதல், இந்த மாதிரியான கனிம வள திருட்டுக்கு எப்போ தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது சார்? என்ன தான் தீர்வு இதுக்கு? இது மிகப்பெரிய மாஃபியா கும்பலாக இருக்குது. அது வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒன்று நிறுத்தினாங்க, மொத்தத்தையும் கேன்சல் பண்ணாங்க. அப்போ கொண்டு வந்து அரசே மணல் விற்கிறது கொண்டு வந்தாங்க. அவங்க மணல் வந்து அரசே விற்கணும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா இவங்க வந்த பிறகு அதை மாற்றிட்டாங்க அப்படி. ஆனால் எல்லா ஆட்சியிலையும் இந்த வரம்பு மீறல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் விஏஓ ஒரு கிராம நிர்வாக அதிகாரி அநியாயமாக இறந்து போயிட்டார், லூர்து ஃப்ரான்சிஸ்ன்றவர், இன்றைக்கி வெட்டிட்டாங்க. அப்போ என்னென்னா இதில் வந்து
தொடர்ந்து நடக்குது. நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். மாவட்ட அதிகாரிலேருந்து கலெக்டர்லேருந்து அத்தனை பேர் ஒன்று லாரி ஏற்றுகிற இதாக இருக்குது இந்த மணல் கொள்ளையில். ஆனால் இதெல்லாம் மாற்றணும்னா இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பழைய இதெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. இவர் நடவடிக்கை எடுத்தார்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்னென்னா, செந்தில் பாலாஜி தேர்தல் நேரத்தில் என்ன பேசினார் உங்களுக்கே தெரியும். அவர் கூட்டத்தில், கரூரில் கூட்டத்தில் பேசுகிறார். மே 7ஆம் தேதியா ரிசல்ட் வந்தோடனே முதலமைச்சர் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்காருவார். 11 மணிக்கு அவர் உட்காருவார். 11:05 நீங்கள் மாட்டு வண்டி எடுத்துகிட்டு மணலில் போயிடலாம். யாரும் கேட்க முடியாது. எந்த அதிகாரியாக கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டார். பேசினாரா இல்லையா, என்ன நடவடிக்கை? இதுதான் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுவெல்லாம் பெரிய மாஃபியா கும்பல். இன்றைக்கு என்னென்ன, இப்போ நம்ம இது ஆன்லைன் ரம்மி திட்டத்தை தடை பண்ணுறார், வரவேற்கப்படக்கூடியது. அதில் எவ்வளோ பெரிய மாஃபியா இருக்குது, கோடி கோடியாக மில்லியன் கணக்கில் அது புரண்டுட்டுருக்குது. ஆனால் அதை தடை பண்ண முடியுதில்லை நம்மளால். நம்மளால் ஏன் இதை பண்ண முடியல? பக்கத்தில் இருக்கிற கேரளாவும் கர்நாடகாவும் அந்த மணல் கொள்ளையை அவங்க தடுத்து வச்சுருக்காங்க. நம்மகிட்டேருந்து கடத்தல் அங்கே போகுது. அப்போது நம்ம கோட்டை விடுறதால் தான் அங்கே போகுது. அப்போ இதிலெல்லாம் வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்னா நல்ல பேர் கிடைக்கும். அதுதான் மெயின். இப்போ June 3 வந்துட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா நடக்க போகுது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார், கலைஞரின் நூற்றாண்டு விழா? இல்லை, கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடணும், அது தவறு கிடையாது. ஏன்னா கலைஞர் வந்து எவ்வளோ காலமோ தமிழ்நாட்டிற்கு நிறைய சேவை ஆற்றியிருக்காரு இல்லைன்னு சொல்ல. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொன்றத்தையும் அவர் அதாவது நுண்ணிய அளவில் பார்த்து தான் செய்வார். ஏதோ நுனிப்புல் மேய மாட்டார். அந்த மாதிரி செய்திருக்காரு, தவறு கிடையாது. ஆனால் என்னென்னா, அதை மக்கள் வந்து போற்றி பாதுகாக்கிற அளவில் கொண்டு போகணும். மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த பேனா நினைவு சின்னம் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட பரவலாக வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அதிருப்தி ஏற்படுத்தாத வகையில் வந்து இவங்க செயல்படும். இப்போ கலைஞரை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. மக்களுக்கு செய்திருக்காரு. அவருக்கு வந்து நீங்கள் நினைவு சின்னங்கள் அமைக்கலாம், நினைவு தூண்கள் கட்டலாம், அவரை போற்றி பாதுகாக்கலாம். ஆனால் அது வந்து இப்போ கடலாடிகளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு செய்திடணும். நம்ம கடலில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பீச்சில் பார்த்தீங்கன்னா சாந்தமுக பக்கத்து ரோடு மொத்த கடையும் எடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து எடுத்தோம். எடுத்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது எங்களுக்கு ஒரு 4 அடிக்கு 4 அடி ஒரு கடை வைக்கிறதுக்கு நீங்கள் விட மாட்டுறீங்க. ஆனால் ஏக்கர் கணக்கில் அந்த கடலில் எங்கள் இடத்த எடுக்கிறீங்கன்னு போது அவங்களுக்கு அது பெரிய கேள்விக்குறி மனசில் வலியை ஏற்படுத்தும். அதனால் எவ்வளவோ இடம் இருக்குது. இடம் இல்லையா அரசாங்கத்துக்கிட்ட? எத்தனை இடத்துலையும் மிக பிரம்மாண்டமாக நினைவு மண்டபம் கட்டலாம், அவர் நினைவு தூண் அமைக்கலாம், நினைவு பேனா கூட வைக்கலாம். அது கடலில் ஆக்குபை பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதை இந்த அரசாங்கம் யோசித்து மறுபடியும் வந்து ரீகன்சிடர் பண்ணி கலைஞர் பேர் கெடாத அளவுக்கு, கலைஞரை போற்றி பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நினைவை வந்து கொண்டாடணுன்றது தவறு கிடையாது. கலைஞரோட ஆட்சி, ஸ்டாலினோட ஆட்சி ஒரு ஒப்பிடுங்களேன். இல்லை, அது நல்லா பெஸ்ட்டு நினைக்கிறீங்க? அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், கலைஞருடைய ஆட்சிக்கும் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும். இன்னொன்று, அது இப்போ ஒப்புமைப்படுத்த முடியாது ரெண்டு பேரையும்ன்றது. அவருடைய 70 ஆண்டுகால அனுபவத்தையும் இவருடைய முதலமைச்சராக இருக்கிற 2 ஆண்டுகால அனுபவத்தையும் நம்ம ஒப்பிடவே புரிய முடியாது. இன்னும் காலம்தான். ஆனால் இப்போ ஒப்பிட்டு பார்த்தோன்னா அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், அவருக்கு இணையாக வர முடியாது கண்டிப்பாக. அது காலம்தான் பதில் சொல்லணும். இன்றைக்கு இருக்கிற நடவடிக்கை, இந்த 2 ஆண்டுகால ஆட்சியை பார்க்கும்போது அது சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, கலைஞர் ஆட்சிக்கும் இவராட்சிக்கும். அதாவது அவர் எடுத்த நடவடிக்கை வந்து விமர்சன படத்தில் நடவடிக்கை கூட இருக்கும் கலைஞருடைய ஆட்சியில். ஆனால் எதையுமே ஆணித்தரமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், அதில் வந்து ஆழமாக சிந்தித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லதோ இல்லைன்னா மக்களுக்கு விருப்பம் இல்லாத சில இது கூட எடுத்திருக்கலாம். ஆனால் அதை ஆழமாக சிந்தித்து எடுத்திருப்பார் அவர், விஷயம் இல்லாமல். அதனால் இவர் எடுக்கும்போது எப்படின்னா ரொம்ப வந்து அதை அக்கறையே செலுத்தாமல் எடுக்கிற நிகழ்ச்சிகள் மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். அரசு பள்ளியில் எல்கேஜி வகுப்பு ஆரம்பித்தோம். இன்றைக்கு போட்டி மனப்பான்மை எல்லா பக்கமும் வந்துச்சு. அப்போ அரசு பள்ளியில் எல்கேஜி இருக்கணும், ப்ரைவேட்டில் கொண்டு போய் எல்கேஜி யூகேஜி சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அப்படியே அங்கேயே சேர்த்துட்றாங்க, கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்ட வேண்டியதாக இருக்குது. அதே எல்கேஜி யூகேஜி அரசு பள்ளியில் இருந்தால் அப்படியே தொடர்ந்து அரசு பள்ளியிலே படிப்பான் அப்படின்றதுக்காக எல்கேஜி யூகேஜி கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. இவர் வந்து அரசு பள்ளியில் எல்கேஜி வேண்டான்னார். மக்கள் எதிர்ப்பு அதிகமாக வந்த பிறகு அந்த எல்கேஜி மறுபடியும் வந்துச்சு. இதுதான் இப்போ இந்த ஆட்சியில், அதுதான் இப்போ. இன்னொன்று, வேலூரில் பிரியாணி திருவிழா வச்சாங்க. அந்த பிரியாணி திருவிழாவில் என்ன செய்தாங்க, அவங்க பீஃப் பிரியாணியும் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கலெக்டரும் ஆர்டர் போட்டாச்சு. அது அதற்கு பிறகு எதிர்ப்பு வரும்போது அதை வாபஸ் வாங்கினார். அப்படியே
இது போல் என்னென்னா அதுதான் அந்த சரண மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்ன்னா நீங்கள் தீர யோசித்து அதை உடனே முடிவெடுத்து செய்யணும். அதுதான் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றிம்மா.